So question number 5.18 example 5.18 la we do this one. So inga nam limit vandu x tends to 5/4 appo limit apply pannom limit apply pandrappo inda step vandu nam eduk kudai direct ah apply apply pannom so 5 sin 2 x ku 5/4 minus 2 cos 2 wherever x அங்க 5/4 அப்படின்னு சொல்லி போடணும் ஸோ 3 cos 2 இங்கே 5/4 பிளஸ் 2 sin 2 இங்கே 5/4 இதெல்லாமே என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ தட் 5 sin இங்கே 5/2 மைனஸ் 2 cos 5/2 தென் 3 cos 5/2 plus 2 sin 5/2. You know sin 5/2 1, cos 5/2 0. So in that la 5 bracket 1, then 0, 3 bracket 0, 2 bracket 1. So in that la answer is 5/2. Now coming to the next question. Your limit extends to 1. இது வந்து நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலா தெரியும் அப்ப இந்த இதை நம்ம எப்படி எடுக்கலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் பவர் வந்து சேமா இருக்கும் பை எக்ஸ் மைனஸ் 1 அப்ப இந்த இடத்துல என் என்ன 3 ஸோ என் இன்ட்டு ஏ பவர் n minus 1 1 எவ்வளவு சொல்ல போறாலும் அதுதான் so the answer for this 3 இங்க n இங்க 3 a வர வேல்யூ இந்த இடத்துல 1 அது வந்து நம்ம சப்மிட் பண்ணிக்கிறோம் two more sums we do now so now question number 5.20 இங்க வந்து இந்த question கொடுத்திருக்கு இது நம்ம வந்து we take conjugate so இது கீழே conjugate of the numerator numeratorல என்ன இருக்கோ அதுக்கு conjugate எடுக்கலாம் அப்ப root 2 plus x minus root 2 by x அப்ப conjugate அப்படினா அப்படியே sin வந்து change பண்ணுவோம் இல்லையா இங்க minus வந்து என்ன பண்ணுவோம் plus root 2 by உள்ள இருக்கிறத as it is அப்படியே தான் இருக்கும் இங்கே மட்டும் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம இங்கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம் டினாமினேட்டரில் காஞ்சிகேட் எடுக்கலாம் இந்த கொஸ்டனில் வந்து வி ஆர் டேக்கிங் காஞ்சிகேட் ஃபார் நியூமரேட்டர் அப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இது இப்படி ரவுண்ட் பண்ணி பார்த்துக்க ஏ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்போ ஃபார்ம்ல என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் தென் என்ன இருக்கு ரூட் டூ பிளஸ் எக்ஸ் தென் பிளஸ் ரூட் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் டூ ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ டூ பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ பை எக்ஸ் அதே மாதிரி இது என்ன கேன்சல் ஆயிடும் அப்புறம் இண்டெக்ஸ் இண்டெக்ஸும் கேன்சல் ஆயிடும் ஸோ ரூட் டூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் டூ இந்த இடத்துல என்ன இருக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இது அப்படியே மறக்காமல் எழுதிட்டே வரணும் இது ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப் தான் கேன்சல் பண்ணணும் நம்ம அதுவே எழுதிட்டேன் ஸோ இப்போ நம்ம லிமிட்டை அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும் ஜீரோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ ரூட் டூ ப்ளஸ் ஜீரோ தென் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு ரூட் டூ இல்லையா அப்போ ரூட் டூ ப்ளஸ் ரூட் டூ 2 root 2 1 answer check பண்ணலாம் answer is 2 root 2 1 by 2 root 2 னு வருது ஆமா denominator ல தான் இருக்கு இந்த இடத்துல மேல 1 so 1 by 2 root 2 so this answer is correct நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த லிமிட் அப்ளை பண்றப்போ இந்த இடத்துல லிமிட் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது இப்போ இது பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்துருமா இப்போ ப்ரீவியஸ் இல்லை திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை என் இன்ட்டு
a power n minus 1, very first formula limit. அப்ப இதுல இந்த டேர்ம் வந்து இங்க இல்ல இல்லையா, என்ன நியூமரேட்டர்ல இருக்கோ அப்படியே டிவைடு பை இந்த பவர் இல்லாம எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கணும். இந்த இந்த n இல்லாம கீழே எஸ் மைனஸ் ஏ இருக்குல்லையா, இந்த சேம் வே. அப்ப நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை அந்த மாதிரி. இங்க எக்ஸ் பவர் 3/5 மைனஸ் ஏ பவர் 3/5, இந்த டேர்ம் நம்மளா சேர்த்துறோம், எஸ் மைனஸ் ஏ. Then x power 1/5 minus a power 1/5 by x minus a. That is multiply and divide by x minus a. அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லிமிட்டை வந்து தனித்தனியாக கொண்டு போகிறோம். ஏற்கனவே நமக்கு அந்த புக்கில் இருக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x by g of x. இப்படி இருந்தால் தனித்தனியாக கொண்டு போய்க்கலாம், எக்ஸ்டென்ஸ் டு ஏ f of x by லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ g of s அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த லிமிட்டை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொண்டு வரும், டைரக்டாக இதோட ஆன்சர் வந்து எடுக்கக்கூடாது, லிமிட்டை கொண்டு போயிட்டு அப்புறமா தான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். லிமிட்டுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, லிமிட் இல்லாமல் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. தென் ஏ பவர் 3/5 பை எக்ஸ் மைனஸ் ஏ, தென் த ஹோல் பை என்ன லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, தென் எக்ஸ் பவர் 1/5 ஏ பவர் 1/5 பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அந்த சைடு அடுத்ததான் இப்போ ஃபார்முலா என்ன, n இன்ட்டு a power n minus 1, yeah? So that we are writing. இப்ப formula apply பண்றப்போ you should not write limit. Limit அப்படிங்கறதை எழுத கூடாது. அப்ப n n இது எப்பவுமே அந்த பவர் தான் n. So n into a, aங்கிறது இந்த இது a power n minus 1. So 3/5 minus 1. Then the whole by இங்க அதே மாதிரி n into a power, a இருக்கா 1 இருக்கா, a தான் n into a power n minus 1, n வந்து 1/5 minus 1. நான் இதுக்கு க்வெஸ்சன் செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட் ஒன்லி நான் வந்து 1 சொல்லி நினைச்சேன், ஏ தான் இருக்கு. ஸோ இந்த 5 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ 3a இது வந்து மைனஸ், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5, மைனஸ் 5 ப்ளஸ் 2 மைனஸ் 2/5. அதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா இங்கே 5. ஸோ 1-5 மைனஸ் 4, மைனஸ் 4/5 மேலே போனால் ப்ளஸ் 4/5. ஸோ இந்த இடத்துல 2/5. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2/5. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஒன். இதில் நீ கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டது இந்த ஃபார்முலா, மென்யூ சப்ஸ்டிட்யூட் ஃபார்முலா, இந்த லிமிட்டை தனித்தனியாக கொண்டு வந்து போட்டாதான் மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்லாட்டி இந்த ஸ்டெப் மார்க் இதோட ஸ்டாப் பண்ணிடணும். நீ ஒரே லிமிட் எழுதிட்டு அப்படியே இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணினா இது எல்லாமே ராங் அப்படின்னு வந்துடும், இது வரைக்கும் மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஸோ வென்யூ அப்ளை த லிமிட் நீ கவனமாக வச்சுக்க வேண்டியது, இங்கே ஒரு லிமிட் தனியாக இருக்கணும், இந்த இடத்துல ஒரு லிமிட் வந்து தனியாக இருக்கணும். அதே மாதிரி n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1, இது இதெல்லாம் மியர் கால்குலேஷன் தான், தட் யூ நோ. அதே மாதிரி இங்கே நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காஞ்சிகேட் எடுக்கிறோம், காஞ்சிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இது வேற கொஸ்டின், நீங்கள் எங்கேயும் இந்த லிமிட்டை அப்ளை பண்ணுறப்போ லிமிட் அப்படின்னு சொல்லி எழுத கூடாது. ஸோ தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.